பொதுவாக காற்றில் கண்ணுக்கு தெரியாத நுண் கிருமிகளும் மாசுகளும் அதிகம் இருக்கும். இவை நாம் சுவாசிக்கும் பொழுது நம்மை அறியாமலே நமது நுரையீரலுக்கு சென்று சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும். ஆனால் கத்திரிக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்து கொண்டால் நுரையீரல் தூய்மை அடைந்து சுவாச பிரச்சனைகளும் நீங்கும். முக்கியமாக கத்திரிக்காயை அடிக்கடி உணவில் சேர்ப்பதால் இதயம் மற்றும் இரத்த நாளங்களில் ஏற்படும் நோய்கள் மற்றும் மாரடைப்பு தவிர்க்கப்படும். அதாவது கத்திரிக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்து உண்பவர்களுக்கு இதய தசைகள் நன்கு வலுப்பெற்று இதயம் சம்பந்தமான நோய்கள் உண்டாகாது. உயர் இரத்த அழுத்தம் இருந்தாலும் கட்டுப்படுத்தும். மேலும் கத்திரிக்காய் நச்சுகளை வெளியேற்றி இரத்தத்தை சுத்தம் செய்கிறது. இரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவை கட்டுப்படுத்துவதில் கத்திரிக்காய் அதிக பங்கெடுப்பதாக பிரேசில் நாட்டு பல்கலைக்கழகம் ஒன்று கண்டறிந்துள்ளது. அடுத்து கத்திரிக்காயை அடிக்கடி சமைத்து சாப்பிட்டு வந்தால் சிறுநீரக கற்கள் இருந்தாலும் கரைந்துவிடும். அதே போன்று ஆஸ்துமா நோய் உள்ளவர்கள் கத்திரிக்காயை மிளகு, சீரகம், பூண்டு ஆகியவற்றை சேர்த்து சமைத்து சாப்பிட்டால் மிகவும் நல்லது. அடுத்து அதிக காரமான உணவுகளை சாப்பிடுவது, தொடர்ந்து ஒரே இடத்தில் நீண்ட நேரம் அமர்ந்து வேலை செய்வது, நாள்பட்ட மலச்சிக்கல் போன்றவற்றால் மூலம் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் ஏற்படுகிறது. ஆனால் கத்திரிக்காயில் அதிக அளவு நார்ச்சத்து இருப்பதனால் உடலில் உள்ள செரிமான மண்டலத்தை பாதுகாப்பதால் மலச்சிக்கல் மூலம் ஏற்படாமல் காக்கும். பொதுவாக உடலில் நிறைய ஃப்ரீ ராடிக்கல்ஸ் இருக்கும். இவை நமது செல்களை சேதப்படுத்திவிடும். ஆனால் கத்திரிக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடன்ஸ் இவற்றை எதிர்த்து போராடி நம்மை காத்து எந்தவித நோயையும் அண்டவிடாமல் தடுக்கும். மேலும் கத்திரிக்காயில் உள்ள பைட்ரோ நியூட்ரியன்ஸ் நமது மூளை செயல்திறனை அதிகரிக்கின்றன. இது நமது செல்களின் மெம்பிரேன்களை காத்துக் கொள்வது மட்டுமல்லாமல் நல்ல நினைவாற்றலையும் தருகிறது. அடுத்து தவறான உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் தீவிர மது அருந்தும் பழக்கம் கொண்டவர்களுக்கு ஒரு நிலையில் கல்லீரலின் செயல்பாடுகளில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். இவர்கள் வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை கத்திரிக்காய் சாப்பிடுவதால் கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கி பழைய நிலைக்கு வந்துவிடும். மேலும் இதில் மாவுச்சத்து குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாகவும் இருப்பதால் நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது. மேலும் கத்திரிக்காயில் உள்ள அதிக அளவு நார்ச்சத்து உடல் எடையை குறைக்க பெரிதும் உதவுகிறது. அது மட்டுமல்ல விட்டமின் சி அதிகம் உள்ள இதில் பாக்டீரியாவை எதிர்த்து போராடும் சக்தியும் உள்ளது. மேலும் அடர் நீலம் அல்லது பழுப்பு நிற கத்திரிக்காயின் தோலில் ஆந்தோசயனின் எனப்படும் ஃப்ளேவோனாய்ட்ஸ் உள்ளது. இது உடல் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தும் நோய் எதிர்ப்பொருளாகும். புற்றுநோய், முதுமை, நரம்பு வியாதிகள், உடல் எரிச்சல் ஆகியவற்றிற்கு எதிர்ப்பு தன்மை வழங்கக்கூடியது. அதே சமயத்தில் உடம்பில் சொறி சிரங்கு புண் உள்ளவர்கள் கத்திரிக்காயை தவிர்ப்பது நல்லது. மற்றவர்கள் இனி கத்திரிக்காயை அலட்சியமாக நினைக்காமல் வாரம் 2 முறையாவது உணவில் சேர்த்துக் கொள்வது மிக மிக அவசியம்.